ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வ்ளாகில் மோஸ்ட்லி ஹோம் கிளீனிங் ஆர்கனைசிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டிமார்ட்டில் வாங்கின லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கப்புறம் அப்பாடன்னு ஒரு ரிலாக்ஸிங் மூமெண்ட் ஃபீல் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு குட்டி இருக்கிறதுனால அந்தளவுக்கு ரிலாக்ஸாலாம் ஃபீல் பண்ண முடியாது. வீட்டில் ஒரு பொருளும் வச்ச இடத்துல இல்லை, கலைச்சி கலைச்சி விட்டுருவாங்க. ஸோ லீவ் முடிகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வச்சுன்னா இந்த ஸ்கூல் டேஸில் டென்ஷன் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம். ஸோ டீப் கிளீனிங் கிச்சன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிராசரிஸ் எல்லாம் பாதி முடிஞ்சு போச்சு, அதனால் பாக்ஸஸ் எல்லாமே எடுத்து ஒரு ஒரு பேட்சாக வாஷ் பண்ண போட்டுட்டேன். இந்த பேட்ச் பாக்ஸஸ்லாம் காஞ்சதும் மற்றதெல்லாம் மாற்றிட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிடலாம். கிச்சன் நீட்டாக இருந்தாலே போதும், வீடே சுத்தமான ஃபீல் கிடைக்கும். நம்ம காலத்துலலாம் புது யூனிஃபார்ம் பேக்லாம் நல்லா தேஞ்சி கிழிஞ்சால் தான் புதுசு கிடைக்கும். அது பழசாக இருந்தாலுமே நல்லா துவச்சி நீட்டாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நைட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். அந்த ஒரு ஃபீல் தான் இப்பயும் எனக்கு இருக்குது. கிச்சன் டீப் கிளீன் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. செம்ம அழுக்காக இருந்தது. சிம்னியெல்லாம் நேத்தே ட்ரேயெல்லாம் கழட்டிட்டேன். அதே போல் அந்த வால்ஸில் இருந்த ஆயில் அழுக்கு எல்லாத்தையும் நேத்தே வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கவுண்டர் டாப் டெய்லியும் கிளீன் பண்ணுறது தான். ஓரளவுக்கு இப்போது கிளீனிங் முடிஞ்சிச்சு கிச்சனில். டைம் இப்போது 8 மணி. பாப்பா எழுந்திரிச்சு தான் அவளை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை மாவு கம்மியாக இருக்குது, அதனால ரவை தோசை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்மோக்கி தக்காளி சட்னி பண்ண போகிறோம். டெய்லி கொஞ்சமாச்சும் மழை பெஞ்சிட்ருக்கு, செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை சுத்தமாக இல்லை. வெயில் காஞ்சப்போ இந்த கருவேப்பிலை செடி பட்டு போகிற மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ சூப்பராக துளுத்து வந்திருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ தடவை ரவை தோசை ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட ஹோட்டல் சைடில் எனக்கு பர்ஃபெக்டாக வந்ததே இல்லை. 5 நிமிஷத்தில் ஒரு சிம்பிளான தக்காளி சட்னி பண்ணலாமா? அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் சாப்பிடுவீங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு 2 பக்கமும் வதங்க விடலாம். அவ்வளோதான், இது கொஞ்ச நேரத்தில் 2 பக்கமும் வதங்கிடும். அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் செம்ம டேஸ்டான சட்னி, டக்குன்னு பண்ணிடலாம். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி கல் தோசைக்கெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிங்கர் லிக்கிங் டேஸ்ட் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இங்கே பாருங்கள், ஒன்லி சட்னியை மட்டும்தான் லிக்கிங். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எத்தனை தோசை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல, நல்லா இருந்துச்சு. மாவு கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தால அதனால் ரவை தோசையும் போட்டிருந்தேன். இது ஓரளவுக்கு சுமாராக தான் வந்திருந்தது, பட் சாப்பிட்ற மாதிரி இது தான் இருந்தது. ஆஃப்டர்நூன் 1:00 தான் இருக்கும், அதுக்குள்ளே ஈவினிங் போலவே இருக்குது. நல்ல இடி காற்று மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்சுக்கு சிம்பிளாக வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தேன், அது குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹால் கிளீனிங் வர ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பொம்மைலாம் நல்லா கையில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் 2 முறை ஸ்பின் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலே காஞ்சிருச்சு. ஒரு வேளை ஸ்கூல் பேக்ஸ் லஞ்ச் பேக்ஸ்லாம் இந்த மழையில் காயலைனா இந்த மாதிரி மிஷினில் ஸ்பின் கொடுத்துட்டு ஃபேனில் போட்டாலே போதும், காஞ்சிருது. என்னோடய சின்ன வயசில் இந்த பொம்மைலாம் பார்த்தோட சரி வாங்கினதே கிடையாது, அதனால் என்னையோ என் பசங்களோட பொம்மையை நான் பத்திரமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் என் பெரிய பொண்ணுக்கு வாங்கினது. இதில் 1-2 பிஞ்சு போயெலாம் இருக்கும், அப்பயும் அதை நான் சேஃபாக வச்சுருக்கேன். இந்த பஞ்ச் ஆஃப் பொம்மைக்காக தான் இந்த டிவி யூனிட்டை இந்த மாதிரி டிசைன் வேணும்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டு பண்ணது. இந்த டிவி யூனிட் ஃபுல்லாகவே தொடச்சிட்டேன். சாதா துணியை விட இந்த மாதிரி மைக்ரோ ஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணோன்னா நல்லாவே இருக்கும், தூசி போகும். இது ஒரு 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப நல்லா உழைக்குது.
சீப் அண்ட் பெஸ்ட் ஆர்கனைசர்ஸ் எதுனா இந்த மாதிரி கார்ட்போர்ட்ஸ் தான், ட்ரெஸ்ஸில் வர பாக்ஸஸ், அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணுற வர ஐட்டம்ஸ், இதுவே போதும். நம்ம இதெல்லாம் தேடி எடுத்து நான் கரெக்டாக வச்சுனாவே எல்லா பொருளும் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கார்ட்போர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக வச்சுக்கணும்னா கலர் பேப்பர்ஸ் கூட ஒட்டிக்கலாம், பட் அதெல்லாம் தேவையில்லை, இப்படி இருந்தாலே போதும். நான் சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோதான் மேக்கப் ஆக்சசரிஸ், அதுவுமே குழந்தைங்களோட தான் இருக்கும். இதில் லிப்ஸ்டிக் க்ரீம்னு எதுவுமே பார்க்க முடியாது. மேக்கப் என்னோடய ரொட்டீன்லேயே கிடையாது. இப்போலாம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க நான் பெருமையாக சொல்லிக்குவேன். என் ஹஸ்பண்டுக்கு நான் இது வரைக்கும் அந்த செலவு நான் வச்சதே கிடையாது. என்ன மாதிரி யாராச்சும் இருக்கீங்கன்னா ஒரு ஐஃபை போடுங்க. ஆனால் இப்போவே என் பொண்ணுக்கு லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரான்னு எல்லாமே தெரியுது. அதை வேணும்னு வேற கேட்குறா. நான் என்ன மாதிரி வளர்க்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் நடக்காது போல். ஆளில் ஃப்ரிட்ஜு தவிர மற்ற எல்லா இடமும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இது வீட்டோட லாஸ்ட் ரூம். இந்த ஷெல்ஃபில் எப்பயும் குப்பையாக்க விட மாட்டேன், ஓரளவுக்கு நீட்டாக வச்சுப்பேன். இதை பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கும் அந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக ஆர்கனைசர்ஸ்லாம் எதுவும் இல்லை. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போடாத துணிலாம் எடுத்துகிட்டு நீட்டாக மடித்து வச்சுருவேன். ஸோ க்ளீனிங் வேலை வீடு ஃபுல்லாக நான் நினச்ச மாதிரியே முடிச்சிட்டேன். அப்புறம் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. க்ளீனாக இருந்தாலே நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் மைண்ட் எனக்கு. இதெல்லாம் தான் டிமார்ட்டில் வாங்கின ஐட்டம்ஸ். அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் குழம்பு கொடுத்து விடுறதுக்காக வாங்கினேன். நல்ல ஏர்டைட் பாக்ஸ் தான் இது. JVL பேண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 530, செம ஒர்த்து. ஏன்னா நான் ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி 500 அரௌண்டில் ஒரு பாக்ஸ் வாங்கினேன், பிளாஸ்டிக் ஃபினிஷிங். பட் அதோட லாக் வந்து ஒரு 6 மாதத்துலேயே உடஞ்சி போச்சு. பட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு வரும். நான் ஏற்கனவே டிமார்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன், அதில் இந்த எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். ஸோ அதில் சொன்னதே தான், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த வாட்டி ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கியிருக்கேன். இந்த டவல்ஸ் எல்லாமே ஈச் 49 ருபீஸ், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாடல் கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே 10 ருபீஸில் இருந்தது, சாஃப்ட் கிளாத் தான். 2 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் வாங்கியிருந்தேன். இது வந்து PGN பிராண்ட், ப்ரைஸ் வந்து 200, ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். அப்புறம் இந்த மாடல் வந்து 169 ருபீஸ், கொஞ்சம் சிப்பர் மாடலில் இருக்கும். அப்புறம் இந்த லஞ்ச் பேக் மீஷோவில் தான் வாங்கினேன் லாஸ்ட் இயர், நல்லாவே இருக்குது. ஸோ அதே தான் கொடுத்து விட போகிறேன். லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கொடுக்குறேன். இது நல்லா ஸ்பேஷியஸாக, உள்ளே நல்லா திக் கிளாத் கொடுத்துருப்பாங்க, நல்லாவே இருக்குது. இதை ஆல்ரெடி வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். இது தவிர மற்ற ஐட்டம்ஸ் எதுவும் அவளுக்கு வாங்குற மாதிரி இல்லை, ஏன்னா எல்லாமே ஸ்கூலில் கொடுத்து விட்டுருவாங்க. ஸ்கூல் பேக், புக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. அதனால் வேறு எதுவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. புக்ஸ்க்கு போடுற கவரும் கொடுத்து விட்டுட்டாங்க. இந்த ஒயிட் கலர் கவர் தான் போடணும், இது மட்டும்தான் பெண்டிங். இதை போட்டுட்டோன்னா என்னோடய மொத்த வேலையும் முடிஞ்சுது. ஸ்கூலுக்கு அவள் ரெடி ஆகிறாள் இல்லையோ, நான் பக்காவாக ரெடி ஆகிட்டேன். இந்த விளாக் இதோட முடியுது, அடுத்த இன்னொரு விளாகில் பார்க்கலாம். இது வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.